அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A21s ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆப்ஷன்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயை சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டிஸ்பிளேயில் ரெண்டு மோட் இருக்குது, அதாவது லைட் அண்ட் டார்க் மோட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டார்க் மோட் வேணும், இந்த மோடு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டார்க் மோடை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த டார்க் மோடுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டார்க் மோட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப அதில் பாருங்கள் ஷெட்யூல்டு டைம் இருக்குது, அதாவது சன்செட் டு ரைஸ் கஸ்டம் ஷெட்யூல் எல்லாம் இருக்குது. அதில் ஸ்டார்ட் டைம், எந்த டைத்துலேருந்து எந்த டைம் வரைக்கும் எனக்கு டார்க் மோட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வர்றப்ப இந்த டார்க் மோட் எனேபிள் ஆயிரும். அடுத்ததான் பார்த்தோன்னா பிரைட்னஸை மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் அடாப்டிவ் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஸ்பிளேயில் இருக்கிற பிரைட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது. இந்த அடாப்டிவ் பிரைட்னஸை எனேபிள் பண்ணி வச்சோம்னா இப்போ நம்ம லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிரைட்னஸ் சேஞ்ச் ஆயிரும். அது மாதிரி அடுத்ததான் பார்த்தோன்னா ஃபான் சைஸ் அண்ட் ஸ்டைல் இருக்குது. இதில் ஃபான் ஸ்டைலை நம்ம வேணுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாருங்கள் போல்டு ஃபான்ட்டுன்னு இருக்குது. இந்த ஃபான்ட் வந்து எனக்கு போல்டாக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதை டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததான் ஃபான் ஸ்டைல் பாருங்கள் என்னென்ன மாடலில் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை டீஃபால்ட் வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்ததான் ஃபான் சைஸை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. ஃபான் சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள் பிக்கர் ஒன்னாக நான் வைக்கிறேன். இருக்குதுல இது பிக்கர் ஒன், அது மாதிரி ஸ்மாலாக வேணாம்னு நினச்சிங்களா கூட நீங்கள் ஸ்மால் சைஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்க்ரீன் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயுமே பாருங்கள் மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் டீஃபால்ட்டாக அந்த மைனஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த மைனஸே இப்போ நம்ம வச்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸில் இப்போ நம்ம ஒரு சில ஆப்ஸுக்கெல்லாம் எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும், இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த கேமரா டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த ஆப்புக்கெலாம் வேணுமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கேலரியை கிளிக் பண்ணுறேன், அதில் பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வருது. அந்த ஃபுல் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு கேலரி எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். அடுத்ததாக ஸ்க்ரீன் டைம் அவுட் இருக்குது. அதில் இப்போ ஆஃப்டர் 30 seconds ஆஃப் இன்ஆக்டிவிட்டிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் 30 minutes வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஹோம் ஸ்க்ரீன். இதில் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஹோம் ஸ்க்ரீன் கிரிட் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி ஆப் ஸ்க்ரீன் கிரிட் அப்படின் இருக்குது, என்னென்ன சைஸ்க்கு வேணுமோ பாருங்கள் 4x6 இது மாதிரி இருக்குது. ஆப்ஸ் ஸ்க்ரீன் கிரிட்டும் இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஹோம் ஸ்க்ரீனில் தான் ஹைட் ஆப்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹைட் ஆப்ஸ் மூலமாக நம்ம அன்வான்ட் ஆப்ஸ் இல்லை இந்த ஆப்ஸை இந்த டயத்தில் மறைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கேலரியை ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஹைட் ஆப்ஸில் என்னென்ன ஹிடன் ஆப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கேலரி இருக்குது, இப்போ வேணான்னா அதை நம்ம இன்ட்டு கொடுத்துட்டோன்னா அந்த ஆப் ஹைட் ஆகுறதுலேருந்து வெளியில் வந்துடும். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த டிஸ்பிளேயில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நேவிகேஷன் பார், அதாவது நேவிகேஷன் பாரை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. பாருங்கள் நேவிகேஷன் பட்டன்ஸை அது மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர், அதாவது இந்த பட்டன்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா கீழே பாருங்கள் ஒரு பார் மாதிரி இருக்குன்னு அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதை வச்சு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு இந்த நேவிகேஷன் பட்டன்ஸை சேஞ்ச் பண்ணணும், இந்த மாடல் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சா கூட நம்ம அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ் மாடலை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் எதை சூஸ் பண்ணுனா இந்த மோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணுற பட்டன் ஆர்டரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செட்டிங்ஸில் அடுத்து என்ன இருக்குன்னா வால்பேப்பர் இருக்குது. இப்போ இந்த வால்பேப்பரை நம்ம செலக்ட் பண்ணுறப்ப அதில் லாக் ஸ்க்ரீனுக்கு தனியாக ஹோம் ஸ்க்ரீன் தனியாக இருக்குது. அது மாதிரி நம்ம கேலரியிலேருந்து கூட செலக்ட் பண்ணி லாக் ஸ்க்ரீனுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் மோர் வால்பேப்பர்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட இன்னும் நம்ம வேணுங்கிற வால்பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தீம்ஸ் இருக்குது. இந்த தீம்ஸில் என்னென்ன இருக்குன்னா இப்போ இந்த தீம் எனக்கு பிடிக்கல, இந்த ஃபோனுக்கு வேறு தீம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் பாருங்கள் ஃபீச்சர்டு டாப் அப்படின்னு இருக்குது. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு தீமை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். அதில் ஸ்க்ரீன் லாக் டைப் இருக்குது, நிறையா செக்யூரிட்டி இருக்குது பாருங்கள். ஃபேஸ், ஃபிங்கர் பிரிண்ட், பின், பாஸ்வேர்ட், பேட்டன், ஸ்வைப் இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டிக்கு. அடுத்ததான் பார்த்தோன்னா வால்பேப்பர் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ லாக் ஸ்க்ரீனில் வேறு என்ன கிளாக் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சைடு கீ, இந்த சைடு கீயை டபுள் ப்ரெஸ் பண்ணுறப்ப கேமரா லான்ச் ஆகணும் அப்படின்னு எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபோனை லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு கீயை டபுள் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணுறப்ப பாருங்கள் இப்போ கேமரா ஓப்பன் ஆயிடுது.
இப்போ இது மாதிரி நான் பண்ணுறப்ப எனக்கு ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஓப்பன் ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப் ஓப்பன் ஆகணுமோ அந்த ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சைடுக்கு இங்கே டபுள் ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸில் மோஷன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் லிஃப்ட் டு வேக், இப்போ நம்ம ஃபோனை லிஃப்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஆன் ஆகணும். அது மாதிரி ஸ்மார்ட் ஸ்டேன் இருக்குது, இது மாதிரி இப்போ நம்ம ஃபோனை பார்த்துட்ருக்கிறப்ப ஆஃப் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் ஒன் ஹேண்டட் மோடை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு இப்போ நான் ஒன் ஹேண்டட் மோடை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணுறப்ப இப்போ கீழே லைட்டாக அப்படி கீழே இழுத்து விடுறப்ப, ஸ்வைப் டவுன் பண்ணி விடுறப்ப ஒன் ஹண்ட்ரட் மோட் ஆன் ஆகுது. இதுவே இப்போ எனக்கு அடுத்து பாருங்கள் பட்டன் டபுள் டேப் த ஹோம் பட்டன் இருக்குது. இப்போ நான் ஹோம் பட்டனை டபுள் டேப் பண்ணுறப்ப எனக்கு ஒன் ஹண்ட்ரட் மோட் எனேபிள் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ வெளியில் வந்துட்டு இந்த ஹோம் பட்டனை டபுள் டேப் பண்ணுறேன், பண்ணுறப்போ இப்போ ஓப்பன் ஆகுது. வேண்டான்னா அந்த சைடில் கிளிக் பண்ணணும் நான் கிளிக் பண்ணுற மாதிரி. இந்த ஒன் ஹண்ட்ரட் மோட் கூட ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்ததை பார்த்தோம்னா டுயல் மெசேஞ்சர். இப்போ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோம், அதில் ரெண்டு அக்கௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த டுயல் மெசேஞ்சரை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு இதில் ஸ்னாப் சாட் இருக்குது. இப்போ நான் அந்த ஸ்னாப் சாட்டை இன்னொரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டுயல் ஆப் பண்ணுறேன். இப்போ டேர்னிங் ஆன் டுயல் மெசேஞ்சர் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்னாப் சாட்டில் ரெண்டு ஆப் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்க்கு அடுத்ததாக டிவைஸ் கேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிவைஸ் கேர் மூலமாக இப்போ நம்ம ஃபோனை ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிக்கிறோம், பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததான் ஆப்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் இருக்குது. லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஃபோன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டயலரில், அதில் சைடில் 3 dots இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸை சூஸ் பண்ணுறோம். இப்போ செட்டிங்ஸை சூஸ் பண்ணுறப்ப இதில் பாருங்கள் ரெக்கார்டிங் கால்ஸ் இருக்குது. இப்போ எந்தெந்த கால்லாம் ஆட்டோ ரெக்கார்டிங் ஆகணும் இல்லை கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆட்டோ ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெக்கார்டட் கால்ஸை இதில் பார்த்துக்கலாம். இப்போ இதிலையே பாருங்கள் அதர் கால் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி பிளாக் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில நம்பர்ஸ்லாம் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த பிளாக் நம்பர்ஸில் போய் நம்ம அந்த காலை பிளாக்ல போட்டுடலாம். அடுத்ததாக கேமராவில் இருக்கிற ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் கேமராவை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள் சைடில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறப்ப இதில் வாட்டர் மார்க் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது நம்ம நேம்ஸ் இது மாதிரி வாட்டர் மார்க்கில் வேணும் இல்லை இப்போ நம்ம ஃபோனோட மாடல் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இதை ஆன் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் பிரிண்ட் ஆயிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் எப்படி பிரிண்ட் ஆயிருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியாச்சு, அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சாம்சங் குவாட் கேமரா, அந்த கீழே நான் என்ன டிஸ்பிளே ஆகணும்னு எழுதியிருக்கேனோ அது டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இந்த கேமரா செட்டிங்ஸ்லேயே வேறு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ரியர் வீடியோ சைஸ், ஃப்ரண்ட் வீடியோ சைஸ், அது மாதிரி கிரிட் லைன்ஸ், ஷூட்டிங் மெத்தட்ஸ், லொக்கேஷன் டேக்ஸ், அப்புறம் பாருங்கள் மேலே பாருங்கள் ஸ்கேன் கியூஆர் கோட்ஸ், இது மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி கேமராலேயே பாருங்கள் கீழே லைவ் ஃபோக்கஸ், ஃபோட்டோ, வீடியோ, மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பேனரமோ மோட், மேக்ரோ ஷார்ட்ஸ், இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் எனேபிள் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ரொம்பவே சூப்பராகவும் கிளியராகவும் விழுகும். இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தலாம். அந்த ஓரத்தில் பாருங்கள் 3 dots இருக்குது. அந்த டாட்ஸை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ டாட்டை கிளிக் பண்ணுறேன் பட்டன் ஆர்டர். இப்போ இந்த பட்டன் ஆர்டர்னா இப்போ நம்ம அடிக்கடி இப்போ ஒரு வேளை நான் ஒய்ஃபை அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாவது இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுற இடத்துக்கு அதாவது முதல்லையே நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஐக்கான்ஸை வேணும்னா நம்ம எடிட் கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி சைடில் அந்த பவர் ஆஃப் பட்டன் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறப்ப ஈஸியாக நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் A21s ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிந்து கொள்ளனா இப்போவே நம்ம அன்பாக்சிங் எழுதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.